ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விராட் கோலி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இழந்திருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் அவரோட கம்பேக்குக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு ஒரு ரஃப் பேட்சில் தான் வந்து போய்கிட்டு இருந்தார். பட் ஆனால் அவரோட கம்பேக் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ஏஷியா கப்பில் ஆரம்பிச்சது. ஏஷியா கப்பில் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அவருடைய ஃபஸ்ட்டு T20 செஞ்சுரி, 71st செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து வேறு லெவலில் T20 ஃபார்மெட்லேயும் ஓடிஐ ஃபார்மெட்லேயும் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்துட்டாரு. பட் ஆனால் இதே ஒரு விஷயத்தை அவர் வந்து தொடர்ந்து பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து T20 வேர்ல்டு கப்பில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்து நம்மளை கலக்கினாலும், ஒன் டே T20 ஒரு விண்டேஜ் விராட் கோலியை பார்த்த நம்மளால் டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஒரு விண்டேஜ் விராட் கோலியை இன்னும் பார்க்க முடியல. ஸோ டெஸ்ட் அப்படின்னு வரும்போது விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னா, டெஸ்ட் தான் விராட் கோலிக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபார்மேட். ஸோ ஒரு கேப்டன் பிளேயர்னு இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். விராட் கோலி டெஸ்ட்டில் வந்து கேப்டனாக இருந்தப்போ அவரோட ஆவரேஜ் 54.81 இருந்தது. ஸோ அவர் கேப்டன்சியை குவிட் பண்ணி பிளேயர் ஆனதுக்கப்புறம் அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் 36 ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் தான். ஸோ டெஸ்ட்டில் மட்டும் ஏன் விராட் கோலி கேப்டனாக இருக்கணும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா, அவரோட அந்த அக்ரஷன் வந்துட்டு T20 ஓடிஐ விட டெஸ்ட்டில் வேறு லெவலில் வெளிப்படும். ஸோ அதுவே பிளேயர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. ஸோ இப்போ விராட் கோலி நார்மலாக வந்துட்டு பிளேயர் இருக்கும்போது டெஸ்ட்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் விண்டேஜ் ஸ்டைலுக்கு இன்னும் வரல. ஸோ இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா மோதிட்டு இருக்க டெஸ்ட் சீரியஸ் 3 மேட்ச் முடிஞ்சு கடைசி டெஸ்ட் மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கு. 3rd டெஸ்ட்டில் டீம் இந்தியா ஒரு இமாலய தோல்வியை வந்து சந்திச்சாங்க. ஸோ இண்டூரில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு புதிய பிளானை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 4th டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு இன்னும் வந்துட்டு நிறைய நாட்கள் இருக்கிறதுனால இண்டூர்லேயே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஒரு 2 டேஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் ரெண்டு பேருமே அந்த பிராக்டிசேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு 4th டெஸ்ட்டுக்கு வந்து அங்கே டீம் மீட் பண்ணிக்கிறோம், அகமதாபாத்துக்கு நாங்கள் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சனல் ஒர்க்ஸ், அதாவது வந்துட்டு அவருடைய ஒய்ஃப் அனுஷ்கா சர்மாவோட அவர் வந்து இப்போ டெம்பிளில் இருக்கிறாரு. ரோஹித் சர்மா எங்கே போனார்னு பெரிய அப்டேட் எதுவும் கிடையாது. எல்லாம் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் இருப்பாங்க. பட் ஆனால் டபிள்யூடிசி ஃபைனல்ஸுக்கு நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கும்போது இண்டூரில் இந்த மாதிரி அந்த 2 நாள் பிராக்டிசேஷனை அட்டன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அது இருந்திருக்கும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை வந்துட்டு இப்போ வந்து விராட் கோலி வந்து தவற விட்டுருக்கிறாருந்தான் சொல்லி ஆகணும். என்னோட ஒப்பீனியனில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் இந்த ப்ராக்டிஸ் செஷன் 2 டேஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள்.